அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்வானவர்களுக்கு நடத்தாமே அவர்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று எங்களிடத்திலே ஆறு விடயங்களை கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நம்புவதும், அவருடைய மலக்குகளை நம்புவதும், அவருடைய குரு வேதங்களை நம்புவதும், அவர் அனுப்பிய ரசூலுமார்களை நம்புவதும், இறுதியாக என்ற மரணை ஏற்படும் என்று நம்புவதும், கலா கதறு என்ற அல்லாஹ் தீர்மானித்திருப்பதை நடந்து வரும் என்று நம்புவதுமாகும். அவ்வாறான ஒரு நம்பிக்கையை உறுதியோடு நம்புகின்ற ஒரு மூமினின் மீது கொள்ள வேண்டும், சக்காத்து கொடுக்க வேண்டும், நோன்பினை ஒரு மாத காலம் கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கடமையாகி வைத்திருக்கிறது. இந்த கடமைகளுக்கு அப்பால் ஒரு நூலின் பூரணமான நூலினாக வாழ வேண்டுமாக இருந்தால், அவர் அதற்குரிய கூலியை நிறைவாகப்பட வேண்டுமானால், சுவரத்திற்கு அருகலையவனாக மாற வேண்டுமாக இருந்தால், அவன் உண்மையாளனாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும், சரிமோசம் செய்யாதவனாக இருக்க வேண்டும், பிறரை அறிவி இழைக்காதவனாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரிய நாணயத்துக்குரிய வழிமுறைகளை பேணுபவனாக இருக்க வேண்டும், அடுத்தவனை அரவணைத்து வாழ வேண்டும், கருத்தில் இருப்பவற்றை அடுத்தவனுக்கு ஈந்து கொடுக்க வேண்டும் என்று இவ்வாறு இஸ்லாம் எத்தனையோ நல்லுபதேசங்களை நம்மீது சொல்லி வைக்கிறது. அந்த அடிப்படையிலேதான் அதாவது அவமான நம்பிக்கைக்கு எந்த விடயம் நம்மிடத்திலே பாகப்படுத்தப்படுகிறதோ அவற்றை முறையை நிறைவேற்றி வைப்பதில் ஒரு மூவியின் மீது கடமையாக இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவின் மொழியில் நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆன் சொல்கிறது, நாங்கள் நம்பிக்கையை அதாவது அல்லாஹ்வின் ஏவல்களும் உற்சாகம் எடுத்து நடப்பதற்கும், அவன் தவிர்க்க வேண்டும் என்று நினைத்திருப்பவற்றை நினைத்து நடப்பதற்குமான அந்த நம்பிக்கையை நாம் வானம் பூமியிடத்திலே வரைகளிடத்திலே எல்லாம் எடுத்து காட்டிய பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு, அவற்றை சுமந்து கொள்வதற்கு, அவற்றை சுமந்து முறையாக செய்வதற்கு எங்களால் முடியாது என்று அவைகள் விலகிக் கொண்டன. இருந்தாலும் மனிதன் அந்த அமானத்தை சுமந்து கொண்டிருக்கான், ஏவப்பட்டவை எல்லாவற்றையும் முறையே செய்வோம் என்று ஏற்றுக் கொண்டிருக்கிறான், நிராகரிக்கப்பட்டவைகளை விளக்கப்பட்டவைகளை தவிர்த்து வாழ்வோம் என்ற பொறுப்பை இந்த மனிதன் ஏற்றுக் கொண்டிருக்கிறான். எனவே ஏற்றுக்கொண்ட பொறுப்பினை முறையே செய்து வைக்க வேண்டிய மனிதனாக இருக்கிறான். இருந்தாலும் அந்த மனிதன் அவற்றின் யதார்த்தத்தை புரியாதவனாக, அதாவது அறிவியனாக, தனக்கு அநியாயம் செய்து கொண்டிருப்பவனாக ஆகிக்கொண்டிருக்கிறான் என்று அல்குர்ஆன் சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமையாக இருந்தாலும் சரி, மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி, அடுத்த மனிதன் நம்மை நம்பி ஒப்படைத்திருக்கிற எந்த விடயத்தையும் நாங்கள் முறையாக செய்து வைத்திருக்கிற பொழுது அதாவது அமானா என்கின்ற இந்த நம்பிக்கைக்குரிய விவகாரத்தை முறையை ஒப்படைத்தவர்களாக நிறைவேற்றியவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அல் குர்ஆன் என்ற விடயத்தை சொல்கிறார், நம்பிக்கைக்குரிய விவகாரங்களை உரியவர்களிடத்திலே ஒப்படைக்குமாறு உங்களை ஏவுகின்றார், பணிக்கின்றார் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்னார். இந்த வசனம் எப்போது வருகிறது என்று சொன்னார்?
நம்பி
அவர் நிச்சயமாக பூரணமான மூமினாக இருக்க மாட்டார் என்று அவர்கள்
أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله الطيبين الطاهرين وعلى أصحابه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين. عباد الله، اتقوا الله وحافظوا على أداء الأمانات، فإنه أرغب لتجارتكم وأحفظ لخطوبكم وأكثر بركة واحفظوا فروجكم وغضوا ابصاركم وكبوا ايديكم. عن النبي صلى الله عليه وسلم قال: وبعد ان صامت رضي الله عنه يقول لك நீங்கள் எனக்கு ஆறு விடயத்திற்கு என்னிடத்திலே நீங்கள் ஒப்பந்தம் செய்யுங்கள். ஆறு விடயத்தை நீங்கள் பாதுகாத்தீர்களானால் உங்களுக்கு நான் சுவனத்திற்கு விடையிட்டேன் என்று அருமையை செல்லலாம் சொன்னார்கள். நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள், வாக்களித்தால் நிறைவேற்றுங்கள். உங்களிடத்திலே நம்பிக்கைக்கு ஒரு உபகாரம் ஒப்படைக்கப்படுமானால் முறையே அவற்றை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய மர்மஸ்தானங்களை ஹலாலான முறையிலே மட்டும் பாதித்து ஹராத்திலே இருந்து பாதுகாருங்கள். உங்களுடைய பார்வையை காத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு அநியாயம் செய்யாதீர்கள் என்று ஒரு சிறந்த முறையின் நிறைந்த பண்பை அழைத்து செல்லலாசிரம் கூறி அவற்றை எவ்வாறு பாதுகாக்கிறோமோ அந்த வரையிலிருந்து சுவனத்திற்குத்தான் பிழை நிற்பதாக அறிவிலை செல்லலாசிரம் கூறுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அமானா என்று கொண்ட பொறுப்பை பாதுகாத்து முறையை ஒப்படைப்பதன்படி நபிமார்களின் சிறந்த பண்பாக இருக்கிறது. சாயங்கள் நல்ல மனிதர்களுடைய உயர்ந்த வாழ்க்கை வழிபடாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எந்த சமூகத்திலே நம்பிக்கை நாணயம் எந்த சமூகத்திலே நிறைந்திருக்கிறதோ அந்த சமூகத்திலே உளவு பிரச்சனை துன்பம் துயரம் என்பன அந்த சமூகத்திலே இருக்காது. யாரிடத்திலே அதாவது அமானதங்கள் பாதுகாக்கப்படுகிறதோ யாரத்தை நிறைவே ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வணக்கத்தும் அவருடைய அனுமதியும் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, யார் அந்த அமானதத்தை மோசடி செய்கிறார்களோ அவர்கள் நயவஞ்சகர்கள் என்ற பட்டியலிலே சேர்க்கப்படுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானங்களை ஆட்சி செய்ய வேண்டும், இஸ்லாமியங்களை ஆராய்ச்சி வேண்டும். நாமும் எதை பெற்று வாழ்கிறோமோ நம்மிடத்திலே எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நம்முடைய அரசுக்கு நாம் விரும்புகிறோமோ அவை அனைத்தும் அடுத்த சகோதரர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று எல்லா நல்லவற்றையும் விரும்புகிற நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும். நல்லவர்களை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல மனிதர்களாக அனைவரையும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தாக. وقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صلى علي صلاة صلى الله عليه بها عشرا. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين، وعن سائر الصحابة الأكرمين وعن التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وارض اللهم عن الخلفاء الراشدين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم أجمعين. اللهم أعنا على أداء الأمانة وتقبل منا صالح أعمالنا. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم وفق ولي أمرنا رئيس الدولة الشيخ خليفة بن زايد ونائبه لما تحبه وترضى، وأعد إخوان الحكام لنا اللهم صل وسلم على حبيبنا الشيخ الدكتور سلطان بن محمد القاسمي يا رب العالمين الاكرام. اللهم اغفر للمسلمين والمسلمات الاحياء